வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக ரொனிட்டாவுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கூட்டமைப்பை பிளவுபடுத்த உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் சதி முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் இலங்கை தனது கருத்துக்களை முன்வைக்கும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீனாவின் பங்களிப்புடன் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் அனலதீவு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படவிருந்த அபிவிருத்தி பணிகள் தற்போது இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். சீனாவின் பங்களிப்புடன் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் அனலதீவு ஆகிய தீவுகளில் மேற்கொள்ளப்பட இருந்த அபிவிருத்தி பணிகள் தற்போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி குறித்த 3 தீவுகளிலும் காற்றாலை மற்றும் சூரியஒளி மின்சார உற்பத்தி திட்டங்களே முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சக்தி அமைச்சருடன் இந்திய தூதுவர் கோபால் பாக்லே அண்மையில் பேச்சு நடத்தியுள்ளதுடன் இதற்கான முழு செலவான $12 மில்லியன் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்குவதாகவும் இந்திய தூதுவர் அறிவித்துள்ளார். அந்த வகையில் மின்சக்தி அமைச்சர் டலஸ் அலகபெரும இந்தியாவின் நன்கொடையுடன் யாழ்ப்பாணத்தில் இந்த காற்றாலை மற்றும் சூரியஒளி மின்சார உற்பத்தி திட்டத்தை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்து அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள மின்சக்தி அமைச்சர் டலஸ் அழகபெரும குறித்த தீவுகளுக்கு டீசல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதுடன் இது மிகவும் செலவு கூடியதாகும். அதன் காரணமாகவே இந்த காற்றாலை மற்றும் சூரியஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என்றார். யாழ் மக்களுக்கு போதுமான வகையில் குறைவின்றி மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் நிதி உதவியோடு யாழ்ப்பாணத்தின் அனலைதீவு, நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு ஆகிய பகுதிகளில் காற்றாலை மற்றும் சூரியஒளி மூலமான மின்சக்தி திட்டத்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. எனினும் இது தொடர்பில் அண்மையில் சந்தித்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே இந்த திட்டத்தை முன்னெடுக்க முழுமையான நிதி செலவான $12 மில்லியன் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் என்று தெரிவித்தார். பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணியை பிளவுபடுத்த உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் சதி முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்ற போதும் எமது கூட்டணியை எந்த தரப்பாலும் பிளவுபடுத்த முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களுடன் நேற்று நடத்திய விசேட சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ள அவர், ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்களின் அமோக வாக்குகளால் தான் ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுத்தோம். எனவே குறுக்கு வழியில் எமது ஆட்சியை எவரும் கைப்பற்ற முடியாது. அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் ஆதரவுடன் தலைமை பதவியை பொறுப்படுத்த போது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சபதம் செய்தேன். அதற்கமைய நாட்டு மக்களின் பேராதரவுடன் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கின்றேன். இந்த நிலையில் எமது தரப்புகள் பிளவு என்றும் அமைச்சர் விமல் வீரவங்சவின் தலைமையில் பங்காளி கட்சிகள் விலகுவதாகவும் என்றும் சில உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் பொய்யான செய்திகள் வெளியிட்டு வருகின்றன. ஆனால் ஊடகங்கள் சொல்வது போல் அமைச்சர் விமல் வீரவங்சவுக்கும் எமக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுடன் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விமலின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் கூறியுள்ளார். இதேவேளை பலமிக்க இந்த அரச கூட்டணியை எந்த தரப்பாலும் பிளவுபடுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள நிலையில் நாட்டை மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பயண கட்டுப்பாடு விதிக்கப்படவில்லை என்றால் தொற்றினால் ஏற்படும் கடுமையான பாதிப்புகளுக்கு நாடு முகம் கொடுக்க நேரிடும் ஆபத்துகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரசின் புதிய மாறுபாட்டினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதனால் நாடு கடுமையான ஆபத்தான நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதுடன் தற்போதைய நிலைமையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களால் எதிர்பார்க்க முடியாத அளவு நாட்டை மூடிவிட நேரிடும். பிசிஆர் முடிவுகள் தாமதமாக கிடைக்கும் இந்த நிலையில் வெளியாகும் தொற்றாளர்களின் தரவுகளில் உண்மையான தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. உரிய நேரத்தில் பிசிஆர் முடிவுகள் கிடைத்தால் அடையாளம் காணப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ராணுவத்தினரை இந்த நிலையிலும் எங்கும் காட்டிக் கொடுப்பதற்கோ அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதற்கோ ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் முன்வைத்திருக்கும் காட்டமான அறிக்கை தொடர்பில் பெலியத்த பகுதியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் தேசிய கொள்கைகளுக்கும் அமைய எந்த ஒரு அரசும் நாட்டின் ராணுவத்தினரை காட்டிக் கொடுப்பதில்லை. ஆனால் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாக்குகளை எதிர்பார்த்தே அவர்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்ப அவற்றை வைத்துக் கொண்டு தெற்கில் இனவாதத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையிலும் நேபாளத்திலும் பாரதிய ஜனதாவின் ஆட்சியினை அமைக்கும் திட்டம் இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உள்ளது என திரிபுரா முதலமைச்சர் பில்லாப்டேப் தெரிவித்துள்ள கருத்தினால் சர்ச்சை பிடித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை திரிபுராவுக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய உள்துறை அமைச்சர் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வெற்றி பெற்ற பின்னர் பாஜகவிற்கு இலங்கையிலும் நேபாளத்திலும் அரசாங்கத்தை அமைக்கும் எண்ணம் உள்ளது என குறிப்பிட்டார் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திரிபுரா முதலமைச்சர் பில்லாப்டேப் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய சந்திப்பின் போது பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்துள்ளது குறித்து தெரிவிக்கப்பட்ட போது இலங்கையும் நேபாளமும் மிச்சமிருக்கின்றன. நாங்கள் இலங்கையிலும் நேபாளத்திலும் கட்சியினை விஸ்தரிக்க வேண்டும், அங்கு ஆட்சியை அமைப்பதற்காக வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் என குறிப்பிட்டார். திரிபுரா முதலமைச்சர் தெரிவித்துள்ள இந்த கருத்து குறித்து மத்திய அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், முதலமைச்சருக்கு ஜனநாயகம் மற்றும் அரசமைப்பு குறித்து எதுவும் தெரியாது எனவும் குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி, அமித்ஷாவின் கருத்துக்கள் வெளிநாடு ஒன்றின் உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு சமம் என குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் இலங்கை தனது கருத்துக்களை முன்வைக்கும் என்று வெளி விவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இம்முறை காணொலி ஊடாக இடம்பெறும் கூட்டத்தொடரின் ஆரம்ப நாட்களில் நடைபெறும் உயர்மட்ட கூட்டங்களில் பொதுவாக நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் அதேவேளை தினேஷ் குணவர்தன இந்த மாதம் 23ஆம் தேதி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி கனடா, பிரிட்டன், ஜெர்மன், மொண்டினிக்ரோ, வடமசிடோனியா ஆகியவற்றின் சார்பாக பிரிட்டனின் வதிவிட பிரதிநிதி ஜூலியன் பிரெய்த்வெயிட் இலங்கை மீதான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். தொடர்ந்து இலங்கையின் முன்மொழிவுடன் வழங்கப்பட்ட தீர்மானத்திற்கு மேற்கொண்ட பதில் நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மனித உரிமைகள் ஆணையாளர் தயாரித்த அறிக்கையும் இந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மேலும் குறித்த உயர்மட்ட கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவிக்கும் ஏனைய நாடுகளின் பிரதிநிதிகள் தரப்பில் இந்திய வெளி விவகார அமைச்சர், அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மற்றும் சீனாவின் வெளி விவகார அமைச்சர் ஆகியோர் அடங்குவதுடன் முன்வைக்கப்படும் புதிய தீர்மானம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 30:1 மற்றும் 40:1 தீர்மானங்கள் தொடர்பில் இலங்கை மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றியே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக நல்லாட்சி அரசு வழங்கிய இணை அனுசரணையில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் விலகுவதாக புதிய அரசு அறிவித்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஐநா ஆணையாளர் வெளியிட்ட இலங்கை தொடர்பான புதிய அறிக்கையில் கடந்த கால மனித உரிமை மீறல்களை இலங்கை கவனிக்க தவறியமையானது, இத்தகைய மீறல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது உயிர் மூச்சு உள்ளவரை தமிழரசு கட்சியினை விட்டு விலகப் போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அசானகியன் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், வேறு கட்சிகளோடு இணைந்து கொள்ளும் சிந்தனை தனக்கு இல்லை எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கை தமிழரசு கட்சியின் பெயர் மாற்றம் பெற்று வேறு கட்சியாக மாறுமாக இருந்தால் தான் வேறு கட்சிக்கு மாறுவனே தவிர அதனை தவிர்த்து கட்சி மாறப்போவதில்லை என்றும், தான் எதிர்காலத்தில் அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர், இணைந்த வடக்கு கிழக்கிலேயே இது சாத்தியம் அவர் சுட்டிக்காட்டினார். அதனை தவிர்த்து தான் அமைச்சராகவோ அல்லது இலங்கை தமிழரசு கட்சியினை விட்டு விலகுவதற்காகவோ எவ்வித வாய்ப்புகளும் இல்லை எனவும் ராசானகியன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த கால அமைதியின்மைகளின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களே தவிர பொதுமக்கள் அல்லர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு அமைதியின்மை மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படாது, மாறாக மனிதாபிமானமான சட்டத்தின் கீழே கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுடன் இந்த சட்டத்துக்கு அமைய புலிகள் அமைப்புக்கு உதவியவர்கள் அனைவரும் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றே கருதப்படுவார்கள் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கையில் புலிகள் அமைப்புக்கென ராணுவ கட்டமைப்பு ஒன்று இருந்ததுடன் கடற்படை, விமானப்படைகள் மற்றும் தமக்கான தேசம் ஒன்று அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்நிலையில் குறித்த அமைதியின்மை தொடர்பில் மனிதாபிமானமான சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமே தவிர மனித உரிமை மீறல் சட்டமல்ல. அதன் அடிப்படையில் மனிதாபிமானமான சட்டத்தில் புலிகள் அமைப்புக்கு உதவி அனைவருமே புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களே. அதன்படி இறுதி அமைதியின்மையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களே தவிர பொதுமக்கள் அல்லர். எனவே இந்த சட்டத்தை முதலில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இனவாதம் அடிப்படைவாதத்தை ஆதரிக்கும் பல்வேறு அமைப்புகள் வடக்கு மற்றும் கிழக்கில் உருவாகியுள்ளதாக அமைச்சர் ஹெகலியர் அம்புக்குவல்ல தெரிவித்துள்ளார். கண்டி மெனிகின்ன பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கும் நாடுகின்ற ரீதியில் இவை மீண்டும் நாட்டில் தலை தூக்குவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என குறிப்பிட்ட அவர், வடக்கு மற்றும் கிழக்கில் இவற்றிற்கு ஆதரவு வழங்கும் அமைப்புகள் மீண்டும் உருவாகியுள்ளன. நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நாட்டில் புலனாய்வு பிரிவு செயலிழந்து காணப்பட்டதே உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இடம்பெற காரணமாக அமைந்தது. ஆனால் தற்போதைய ஆட்சியில் நாம் புலனாய்வுத்துறையினை மென்மேலும் பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் நல்லாட்சி அரசாங்கத்தில் காணப்பட்ட இரண்டு ஜுகமது ஆட்சியில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார்.